தாய் வீடு மார்ச் 2024. வாழ்வுரிமை. எழுதியவர் மாவென்னா சித்தி விநாயகம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. யாழ்ப்பாணத்தில் வாடைக்காற்று சுழன்றடித்து திமிர் பிடித்தாடியது. நெடிதுயர்ந்த பனைமரங்கள் காற்றின் வேகத்திற்கு காவோலை சரசரக்க சரசமாடின. இரவு முழுக்க முத்தவழி சத்தம் முத்தர் எனப்படும் சரவண முத்தரை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தது. முத்தர் நாட்டு கூத்துக்காரர். தென்மோடி முத்தர் என்றால் மூளை முடுக்கெல்லாம் தெரியும். பெருங்குரலில் ஒட்டு மீசை வைத்து துள்ளி பாடினாரென்றால் அவரின் கண்ணீர் என்ற குரலில் நாலு தெருவும் நெஞ்சை நிமிர்த்தி பெருமை கொள்ளும். முன்பெல்லாம் கோவில் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், உழவர் விழாக்கள் என்று எல்லாவற்றையும் நாட்டுக்கூத்து, நாடகம், கவியரங்கம், நாதஸ்வரம், தவில், சின்னமேளங்கள் ஆக்கிரமித்திருந்த காலம். இன்றைக்கு அத்தனையும் அழிந்து பட்டு போயிற்று. படித்து பல்கலைக்கழகம் சென்ற பகுத்தறிவாதிகளும் மொழியாய்வு கலையாய்வு நடத்துகின்ற மேன்மைமிகு பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அறிவார்ந்தவர்கள் கூட அழிந்து போகும் தம் கலைகளை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று நினைப்பதும் இல்லை, அதற்காக பேசுவதும் இல்லை. உள்ளூர் கலைகளை அழிச்சு போட்டு ஆள் விளங்கி கலைகள் வந்திறங்கி போச்சு. முத்தவழியிலிருந்து உச்சஸ்தாயில் சினிமா பாட்டு பாடும் சத்தத்தை கேட்க முத்தருக்கு பிரஷர் ஏறி மயிரில்லா மண்டை வெடித்து இரத்தம் பாயும் போலிருந்தது. காவாலியா காவாலியா முத்தருக்கு கோபம் கோபமாக வந்தது. கேட்டியே நாயலின்ற பாட்ட, என்ன பாட்டு இது? இதுல என்ன அர்த்தமும் எழுத்தும் இருக்கு? இதை பாட எங்கிருந்தோ ஆள் பிடிச்சு கூட்டி வந்திருக்கிறாங்க. உன்னை பிடி என்னை பிடி என இதை பார்க்க நாடே அள்ளுப்பட்டு போகுது. உங்க வீட்டு சனமா எங்க வீட்டு சனமா? ஒரு போதை மருந்து செய்கிற அதே வேலையை ஒரு போதை ஏற்றுகிற கருத்தில்லா பாடல் செய்கிறது என்பதை இவர்கள் ஏன் வெளியில் சொல்றதில்லை? அந்த பாட்டை பாடினவனுக்கு விருது, இசையமைச்சவனுக்கு விருது, அது ஆடினவளுக்கு விருது. என்ன பாட்டடாது என்று கேட்டால் சொல்ல தெரியவே இல்லை. அதற்கு அர்த்தமும் புரியவில்லை. அர்த்தம் புரியாத பாட்டுக்கு ஆலவட்டம் பிடிக்கிற இவனுகதான் விளங்கா இலக்கணமும் இலக்கியமும் கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகம் திறப்பானுகளாம், கற்றுக் கொடுக்கிற பேராசான்களாம், கலைத்துறை விற்பனர்களாம், அதுல வந்து படிக்கணுமா? இந்த பாட்டை பார்க்க பாஞ்சு பனியேற பண்ணி மதிலை உடைக்கிற அளவிற்கு உசுப்பேத்தி சும்மா கிடந்த இளசுகளுக்கு உணர்வேற்றி எத்துணை பாச்சம் காட்டுறாங்க அவங்க புத்திசாலிகள். சனம் எய்தவன் இருக்க அம்பை நோகுதுகள். காவாலி பாட்டை பாடியவர்கள் மகா கலைஞர்களாம், பார்க்க வந்தவர்கள் காவாலிகளாம். கட் அவுட்டை வச்சுட்டு அதுக்கு பாலூத்த வைக்கிறவன் தலைவன், பாலை ஊத்துறவன் காவாலி. இந்த நடிகர்களின் நாயக வழிபாடே நமக்கு விட்டேந்தியான பல முதல்வர்களை ஜனநாயகம் என்ற போர்வையில் உருவாக்கிவிட்டிருக்கிறது. தேவர்களை தேவதைகளை நாளும் உருவாக்க நிற்கிறது. கதாநாயகன் என்பவன் கட்டாயம் வெற்றி பெற்றே தீருவான் என்கிற விதியை போதிப்பதே இந்த சினிமா. வாழ்க்கை என்பது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது என்கிற அடிப்படை கோட்பாட்டை கூட அது பரிசீலிப்பதில்லை. மக்கள் காணாத தெய்வத்தை நடிகன் அளவுக்கு இறக்கி கொண்டு வந்து நடிகனை தெய்வமாக்கி உயர்த்தி வைத்திருப்பது இந்திய சினிமா. இன்றைக்கு அதற்கு குடைபிடிக்க நிற்கிற இந்த ஊரில் இனி எது மிஞ்சும்? அத்தனையும் அழித்து செத்த சுடுகாடாக்க போறாங்களே. முத்தர் கரகரத்த குரலில் புலம்பிக் கொண்டிருந்தார். உலா பொடியடி வீசானம் 8-4 அடி குத்துமிதி பாய்ச்சல் ஒய்யாரம் தட்டடி அடந்தை குத்துநிலை என்றெல்லாம் ஆண் பெண் கூத்தின் அத்தனை தாளக்கட்டு வகைகளும் கற்று ஆண் பெண்ணிற்கு என்று அவற்றை தரம் பிரித்து கூத்துக்களை கண்ட முதியவரின் தார்மீக கோபம் அது. நீராவியில் வேக வைத்து பூச்சி அண்டாத தைலங்கள் பூசி பதப்படுத்தப்பட்ட தனை சுவட்டோலைகள் இஞ்ச உள்ள வெயிலுக்குள்ளும் 500 ஆண்டுகளுக்கு மேலேயும் நிலைத்து நிற்கும் என்றறிந்து இங்குள்ள கணிதம் வைத்தியம் கலைகளை ஓலையில் எழுதி பாதுகாத்தனர் முன்னோர்.
மறுபடியும் அதனை பிரதி பண்ணி பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினவங்கள் அதை பார்த்து பதிவெடுத்து எங்க சந்ததி வரைக்கும் அதை கொண்டு வந்தாங்கள். காலத்தால் முந்தியதென்கின்ற எகிப்திய மொசபத்தோமிய பைபரஸ் புள்ளிச்சுவடிகளுக்கும் பௌத்த ஓலைச்சுவடிகளுக்கும் கூட இதே விதிதான். கடல் அழித்தும் பூச்சி அரித்தும் எஞ்சியதை ஜால் நூலகத்தோடு எரிந்த 95,000 அரிய ஓலைச்சுவடிகளும் இதற்குள் அடங்கும். அதற்குள்ளும் எத்தனை நாட்டு கூத்து பிரதிகள் அழிஞ்சதோ யார் கண்டது? கவலையோடு முனகினார் முத்தர். திண்ணையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கோபாலு, சும்மா அலர்ட்டாத முத்தர், பனை தென்னை மா பலா முருங்கை வளர்த்து நாட்டு கூத்தாடின எங்களின் அந்த கால மன்னன்றும் மனுஷரண்டும் இப்பவும் உஞ்ச எண்ணம். இங்குள்ள மண்ணும் மனுஷரும் மாறிப்போய் கனகால முத்தர், இது படங்காட்டிகளின் மண்கண்டியோ? பெனங்கொட்டை நாட்டிய மண்ணில் கருவா கண்டும் லாவலுக்கண்டும் தாரம் ஆளுக்கொண்டாய் கொண்டு போய் வையுங்கோ என்கிற காலமெல்லோ? அந்நிய பயிரை நாட்டி நம்ம பூர்வீக பயிர்களை அழிக்கிற வேலையிலோ நடக்குது இங்கே நாளும்? 3 நாளில் தக்காளி காய்ச்சி சொரியுது, ஒற்றை நாளில் அத்தனை முட்டையும் பொறிச்சு கோழியாகுது, பிஞ்சில அத்தனையும் பழுத்து போகுது. ஆளுக்கொரு ஸ்மார்ட் போனோட உலகத்தை படப்பிடிப்போமண்டு அலையுது சனம். நீ உஞ்ச பழைய கால குப்பி விளக்க வச்சுக்கொண்டு இன்னமும் ஓலைச்சுவடி கதையோடு நிற்கிறாய். ஜெர்மானிய குட்டன் பேர்கின்ற அச்சியந்திரத்தையும் தூக்கி அறிஞ்சு போட்டு ஆளுக்கால் வீட்டிலேயே டிஜிட்டல் புத்தகம் அடிக்கிறாங்கள் நம்மாளு. செத்தால் உயிர்ப்பிக்க தெரியாதே தவிர மிச்சம் அத்தனை திருகதாளமும் செய்கிற இவங்களை நீ இனி திருத்தேலுமோ? புலம்பி எதை எடுப்பாய் என்றான் கோபாலு. முத்தருக்கு கடும் கேந்தி. முத்தர் வீட்டிற்கு முன்னுக்குள்ளவன் கோபாலு. மனைவி இறந்தபின் தன் வயதாகிய ஒற்றை கழுதியோடு தனித்து விடப்பட்டவன். அவன் எப்பவும் முத்தரின் திண்ணையில்தான் இருப்பான். ஒரு காலத்தில் இந்த பகுதி மக்களின் சுகாதார பிரதிநிதி அவன்தான். அவன் வெளுத்து அயன் பண்ணி மடித்து வார உடுப்பைத்தான் இங்குள்ளவர்கள் மகிழ்வோடு அணிந்த காலம் உண்டு. அவன் ஊரெல்லாம் திரிந்து தன் கழுதையில் அவற்றை சுமந்து சண்ணாங்குளத்து நீரில் வெளுத்து மடித்து அவற்றிற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு குறியீடு வைப்பான். அந்த சாதி இந்த சாதி அந்த மதம் இந்த மதம் என்று எந்த பிரிவும் வச்சு எல்லோர் உடுப்பையும் ஒன்றாய் தோய்த்து ஒரே கரை கொட்டையால் அடையாளம் வைத்தவன் கோபாலு. அது மின்சாரமில்லா காலம். சிரட்டை கரியில் இஸ்திரி போட்ட உழைப்பாளி, தூர தொலைந்து போன சிறுவர்களை முதியவர்களை கூட எந்த வீட்டின் பிள்ளை இவன் என்று அவர்கள் போட்டிருந்த உடையில் கண்டுபிடிக்க கோபாலு போட்டிருந்த குறியீடுகள் உதவிய சம்பவங்கள் உண்டு. இன்றைய நவீன கணினியின் குறியீடாக ஒரு காலத்தில் இவன் குறிதான் இருந்தது. இன்றைக்கு அனைத்தும் அழிந்து பட்டு போயிற்று. நவீனம் அனைத்தையும் விழுங்கி கொண்டிருந்தது. இயற்கை விவசாயத்தை, கலைகளை, தொழிலை, வாழ்வியலை, மந்தை வளர்ப்பை என அனைத்தையும் அது புரட்டி போட்டிருந்தது. உனக்கு ஒன்று தெரியுமோ முத்தர், இந்த முத்தவழி பாட்டுக்கு வந்து ஆடுற பெட்டியோட நின்று போட்டோ எடுக்க 30,000 நேற்று பொடியல் கதைச்சு கொண்டு போனாங்கள். 30,000? முத்தருக்கு தலை சுற்றியது. அவரின் காலத்தில் அது 3 பிள்ளைகளின் சீதனம். மானிட குலத்தை மிக பெரு அச்சுறுத்தலாகி வருகிறது சுற்றுச்சூழல் நெருக்கடி. காடுகள், நிலம், நீர் மற்றும் மரபணு வளங்கள் போன்ற இயற்கை வளங்களை தொடர்ந்து அழிப்பதால் ஏற்படும் உயிர் பேராபத்து மானிட உயிர்ப்பை அச்சுறுத்துகிறது. வழி வழியாக வந்த சமூக கட்டமைப்புகள் தகர்த்து கலைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் சீரழிந்து அடையாளங்கள் அத்தனையும் அழிந்து படும் அவலம். இதனால் வருவதாக சொல்லப்படுகிற நவீன பன்முகத்தன்மை நல்லதா கெட்டதா பழங்கால கோபாலுகளுக்கும் முத்தர்களுக்கும் புரியா புதிராக இருக்கிறது. கோபாலு வளவுள் படுத்திருந்த கழுதைக்கு பொறி தட்டியது. தன் காதில் யாரோ வந்து
தன் உன்னத சங்கீதத்தை இசைப்பது போலவும் தன்னை இந்திரலோகத்துக்கு இழுத்து செல்வது போல உணர்ந்தது அது. சாம்பல் நிறம், கத்தியாய் வெட்டப்படாத சடாமுடி, காலை தூக்கி நடனமாடக்கூடிய நர்த்தன குழம்புகள், தாளம் தப்பா தன் குரல் இசையை போற்றி மகாதேவர்களின் கூட்டம் வெளியே முண்டியடிப்பதாக கனவு கண்டது கழுதை. தன்னை ஆறத் தழுவி அரவணைக்க காத்து கிடக்கிற அந்த ஞான பெருவழிக்குள் கலந்துவிடச் சொன்னது உள்ளுணர்வு. உணர்வே எம்மை உலுக்குவது, வாழச் சொல்வது சும்மாவா சொன்னார்கள்? கண்ணின் கடைப்பார்வை கன்னியர்கள் காட்டிவிட்டால் மண்ணிற்குமரற்கு மாமலையும் ஓர் கடுகாம். மலையிலும் மரத்திலும் என்னை பார்க்க எங்கும் நிறைகிறது கூட்டம். நித்திரையில் கழுதை விறுவிறுவென்று எழுந்து நடந்தது. தன்னை வரவேற்க சத்தம் வந்த திசை நோக்கி மகிழ்வோடு தள்ளாடி தள்ளாடி ஓடியது. படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண், சிறுவன் சிறுமி, அந்த மதம் இந்த மதம் என்ற எந்த பேதமும் இல்லாமல் தன்னை இருகரம் தட்டி வரவேற்க முண்டியடித்து கத்துவதாக கழுதை கற்பனையோடு நடந்தது. இச்சை வரை எதுக்கெடுத்தாலும் ஆளுக்கால் முரண்பட்டு அடிச்சு கொண்டு சாகின்ற மூதேவியல் இதுக்கு மட்டும் எப்படியடா ஒன்னா சேர்ந்தாங்க? கழுதைக்கு பிடிபடவில்லை. உலகத்தை படைத்தவனின் இசையும் நடனமும் தன்னோடு பொருந்தி இருப்பதாக அவர்கள் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். கழுதைக்கு பெருமிதம். நடனத்தின் அத்தனை நுணுக்கமும் தெரியுமா இந்த கழுதைக்கு? பக்கத்தில் நின்றவன் கேட்ட கேள்விக்கு தனைமரத்தில் ஏறி நின்று பார்க்க தயாரானவன் பதிலளித்தான். வாரது சொர்க்கமடா. அந்த இறைதான் இந்த இறை. இதன் இசைதான் உலகத்தின் முதல் இசை. கழுதைக்கு தலைகால் புரியவில்லை. கருடா சௌக்கியமா என்று கேட்ட பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பாய் போனது தன்னிலை மறந்த கழுதை. சூடை மத்தி கவலை முதக்கொண்ட கீரை மீன் என்று ஒரே மாதிரியாய் தெரிகிற மீன்களுக்கே வகை பிரித்து வேடிக்கை பார்க்கிற மனித பசாசுகள் தன் இசைக்கு மயங்கி ஒன்றாகிவிட்டார்களா? இங்கு கூடிய அத்தனை மூடர்களும் புகழ்கிற அளவுக்கு அருமிசையா என் கத்தல்? டங்க மாறி ஊதாரி புட்டு கிண்ண நீ நாரி, தமிழ் இஸ் மை மதர் டேங்கு, ஆளுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா. இப்ப கடைசியா இங்க நான் பாடப்போகிற எழுத்தில்லா அனுருத்தின் பாடலான காவலியா காவாலா என்னே பாடல்கள், எத்துணை ரசிப்பு! இந்த மேடைகளும் சினிமாவும் வெறும் காட்சியை மட்டும் உற்பத்தியாக்குவதல்ல, உயிர்கனவையும் உணர்வு வரியையும் உற்பத்தியாக்குவது. அதனால்தான் கழுதையான எனக்கு கூட தமிழ் பேரறிஞர்களே விருது கொடுத்து கொண்டாடும் பெரும்பேறு. கழுதை உச்சு கொட்டியது. காலம் கலிகாலம்தான். முத்தவளிக்கு வந்துவிட்டது கழுதை. ஒரே ஓர் நொடி, கண்மூடி திறப்பதற்குள் ஏக கலவரமாகி நாலாபுறமும் ஜனக்கூட்டம் பாய்ந்து திசை மாறி ஓடியதில் கழுதை நசிவட்டு விழுந்தது. எல்லோரும் அதை மிதித்தபடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அத்தனை கனவுகளும் போய்த்து போய் கழுதை மயங்கி போனது. போர் நடந்த பூமி போல முத்தவழி அலங்கோலப்பட்டு கிடந்தது. ஒழுங்கற்று கிடந்த கதிரைகளும் விசிறி எறியப்பட்ட துண்டு பிரசுரங்களுமாய் நிலை குறைந்து கிடந்தது அது. தடுமாறியோடிய மக்களின் செருப்புகள் எங்கும் சிதறி கிடந்தன. அயலில் உயிர்விடும் தரவாயில் கிடந்த கழுதையை கண்டு ஓடோடு வந்து தூக்கியவள் கிளிநொச்சி விலங்கு பண்ணை ஸ்டெஃபனி. நல்ல காலம், கழுதைக்கா அவளுக்கா என்று தெரியவில்லை. தன் விலங்கு பண்ணை வாகனத்தில் கழுதியை ஏற்றினாள். சொர்க்கத்திற்கு டிராகன் இறைச்சி, பூலோகத்திற்கு கழுதை இறைச்சி என்றொரு சீன பழமொழி உண்டு. பூமியில் முறுக்கோடு வாழ கழுதை இறைச்சி நல்லதான். ஸ்டெஃபனியின் இத்தாலியில் சிசிலியில் கழுதை சலாமி என்பது தேட கிடைக்காத அரிய உணவு. கழுதை இறைச்சியை உப்பு காற்றுப்படும் கடற்கரை வெயில் உலர்த்தி காயவிட்டு மசாலாக்கள் சேர்த்து பதமாக்கி தயாரிக்கப்படும் தொத்திறைச்சி பூலோகத்து ஔடதம். நினைக்கவே நாவூறியது அவளுக்கு. தொடரும்.